ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான அவரைக்கொட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியுமே கூட. சரி வாங்க, எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி 1/2 மிக்சியில் அரைச்சி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம அவரைக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவரைக்கொட்டையை நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அவரைக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. காய் இதோடு சேர்த்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம தக்காளி வதங்கும் போதே ஆட் பண்ணிக்கலாங்க. நீர்க்காய் எதுனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 3 கீத்து தேங்காய், 6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ வந்து புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக புளியை வந்து தேங்காய் மசாலா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதோடையே சேர்த்து அரைச்சிருக்கணும். அப்போ வந்து நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த தேங்காய் மசாலா பூண்டு சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.